ஹாய் காய்ஸ், அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12:30. இப்போ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இந்த டைமில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் என்ன ஃபுட்டு கிடைக்கும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, போலி கடை, ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே கோயம்புத்தூர் சைடு. ஸோ நம்ம அங்கே போய் ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? பேர் விஸ்வநாதன். விஸ்வநாதன், சூப்பர்ண்ணா. எவ்வளோ வருஷமாக இந்த கடை வச்சுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்ப விலை 2 ரூபாய். 2 ரூபா? 2 ரூபாய். 2 ரூபாயில் ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி 15 ரூபாய். ஓ, 20 வருஷமாக வச்சுருக்கீங்க. நம்ம மாதிரி ரெகுலர் வியாபாரம் தான், எல்லாம் தேடி வேலை தான். ஓகே. என்ன ஃபோன் பண்ணி கேட்பேன் எங்கே இருக்கிறீங்க என்னென்னு. ஓகே. அந்த வேலை வர்றது தான். எந்த டைமில் இருந்து நான் இருப்பீங்க? 6 மணி 6:30 ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்லை லைன் வியாபாரம் பார்ப்பேங்க. ஓகே. ஏன்னா அப்படியே சந்தகடை மேட்டுப்பாளையம் ரவுண்ட் அடிச்சு கடைசியாக பஸ் ஸ்டாண்டு 10:30 ஆயிடும். ஓகே. ஓகேண்ணா. வியாபாரம் லைன் வியாபாரம் நல்லா இருந்தாக்கா 11:12 ஆகும். ஓகே. இங்கே வந்தனாக்கா ஒரு 3 மணி வரை இங்கே இருக்கும். 3:30. 3:30. சூப்பர் சூப்பர்ண்ணா. என்னென்ன வெரைட்டிண்ணா போடுறீங்க போலியில்? ஒப்பிட்டு இனிப்புன்றது வந்து கல்லப்பருப்பு, உருண்டவெல்லாம், இந்த ஏலக்காய், பொட்டுக்கடலை இதை ஆட் பண்ணுவேன். ஆ, ஓகே. காரன்றது வந்து இந்த பட்டாணி, பட்டாணி, கேரட்டு. ஓகே. எல்லாமே ஃப்ரெஷ்ஷானது. ஓகே. கைமாதாளிக்கிற மாதிரி தாளிச்சு செய்கிறது. சரி. காரம் சரி. இங்கே மேட்டுப்பாளையத்தில் காரம் தாங்க ஃபேமஸ். காரம் தான் ஃபேமஸ். சரி சரி. ஆனால் ஒப்பிட்டில் வந்து பருப்பு ஒப்பிட்டு, தேங்காய் ஒப்பிட்டு, இது ரெண்டு தாங்க. தேங்காய் ஒப்பிட்டு நீங்கள் போடுவீங்க? தேங்காய் ஒப்பிட்டு போடுறது. சரி. இது ரெண்டு தான் ஒப்பிட்டுனா, இது ரெண்டு தான் போலி. தேங்காய் போலி, பருப்பு போலி. சரி. இதைத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்க வேண்டிய இந்த காரத்தை செய்யுது. அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? எல்லா நாளுமே கூட்டமாக, ஐ மீன் அப்படியே போயிட்டுருக்குமா, இல்லை ஒரு நாள் டல் அடிக்குமா? எப்படி வியாபாரம்ன்றது அப்படி இப்படி இருக்கும். எல்லாமே சகதமாக எடுத்துக்கிட்டால் தான் இது வியாபாரம் பார்க்க முடியும். ஒரு நாள் வியாபாரமும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது. இன்னொன்று வந்து ஏன் வர கஸ்டமர் எல்லாம் புதுசாக ஒருத்தர் வந்தார், அவங்க ரிட்டர்ன் போகும்போது நண்பராக தான் போவாங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் வர அளவுக்கு தான் இருக்கும். தெரியும். நம்மளோட பழக்க வழக்க பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே அதுவும் அதே. மழை டைமு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்க? மழை டைம்னு நான் வந்து நினைய மாட்டேன், ஏன்னா நமக்கு தலைக்கு மேலே இந்த இது இருக்குது. கடை எப்பவும் இருக்கும். கடை இருக்கும். சரிண்ணா. சரிண்ணா, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். இனிப்பு இனிப்பு ஒன்று, காரம் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணா, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நன்றி. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு போலி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த போலி சாப்பிட்றது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்ப சூடாகவும் சாப்பிடாதீங்க, ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தெரியும். சூப்பராக இருக்குங்க. வந்து ஸ்வீட்டு வந்து நல்லா இதில் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரபோலி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. அந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த மசாலா மிக்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு பார்க்குற டேஸ்ட்டு பார்க்குறேன்னு 7-8 போலி உள்ள அடித்து சாப்பிட்ருக்காரு. பாரத எத்தனாவது போலி? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு
ஆ காரத்துலனாலும் ஸ்வீட்லனாலும் வாய்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கடலை வந்து இப்போ நம்ம இனிப்பு போலி காரபோலி உப்பிட்டு ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கம்பேரிங் டு ஸ்வீட்டு கம்பேர் பண்ணும்போது காரபோலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருந்தால், மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்ஸில் இருந்தால் நைட் டைமு இதை மாதிரி அந்த டைமில் ஃபுட்டு வேணும் பசிச்சா அங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ப்ரைஸும் ஒரு போலி வந்து 15 தான், நல்லாயிருக்கு. 15 ரூபா தான். நம்ம கேமராமேன் கிளம்பலான்னு சொல்லிட்டாரு, தூக்கம் வருதுங்களாமோ. சரி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.